ரீசெண்டாக தமிழ் டப்டில் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் மூவிஸ் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். த ஃபால் கை, இது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த ஃபிலிம் கைஎம்டிபி ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் ஜியோ சினிமாஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் ரெபல் ரிச், இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படத்துக்கு கைஎம்டிபி ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கோல்டன், இது ஒரு ஹாலிவுட் வார் ட்ராமா மூவி. இந்த ஃபிலிம் கைஎம்டிபி ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படம் விஆர் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் எமாக்குலேட், இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ பிஎம்எஸ்எஸ்ல அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லேண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் சின்னஸ், இது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் ஃபிலிம். ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. லயன்ஸ்கேட் பிளேல அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் அது சாப்பிள், இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. ஐஎம்டிபி ரேட்டிங் 4.5 கொடுத்துருக்காங்க. பிஎம்எஸ்எஸ்ல இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஏஜென்ட் ரெக்கார்ட், இது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் ஃபிலிம். ஐஎம்டிபி ரேட்டிங் 3 கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் டூ நைட் ஸ்டாண்ட், இது ஒரு ஹாலிவுட் ரொமான்டிக் ட்ராமா மூவி. ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. நைட்ஸ் அவுட், இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த ஃபிலிம் ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. பிரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் ஹக்லீஸ், இது ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்டக்ஷன், இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் டாடா பிளேல அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி டாட்டர்ஸ், இது ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் டேரட், இது ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 4.8 கொடுத்துருக்காங்க. பிரைம் வீடியோவில் இப்போ இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஷோஷானா, இது ஒரு பயோகிராஃபி கிரைம் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் பிஎம்எஸ்எஸ்ல அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் கார்னர் ஆஃபீஸ், இது ஒரு ஆஃபீஸ் காமெடி ட்ராமா ஃபிலிம். ஐஎம்டிபி ரேட்டிங் 6 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமில் இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. பிளிங்க் ட்வைஸ், இது ஒரு ஹாலிவுட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமில் இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது அபிகலி, இது ஒரு ஹாரர் ஸ்லாஷர் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் ரெஸ்பால், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.7 கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஃபிலிம் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மைண்ட் ஹண்டர்ஸ், இது ஒரு த்ரில்லர் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் ஜாக்டா, இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வாட் யூ விஷ் ஃபார், இது ஒரு த்ரில்லர் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் ஃபாஸ்ட் சார்லி, இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிமும் இப்போ பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் யூ கான்ட் ரன் ஃபார் அவர், இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 4.5 கொடுத்துருக்காங்க. இதுவும் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ரீசெண்டாக தமிழ் டப்டு பண்ணி ரிலீஸ் ஆன இந்தியன் மூவிஸ் லிஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். அடியோ சமிங்கோ, இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் இருள், இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க. ஆஹா தமிழில் இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டபுள் ஸ்மார்ட் சங்கர், இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் சைஃபி ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 3.5 கொடுத்துருக்காங்க. இது இப்போ அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பிளிங்க், இது ஒரு கன்னடா லாங்குவேஜ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. ஐஎம்டிபி ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமில் இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக தலைவன், இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் த்ரில்லர் மூவி. ஐஎம்டிபி ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க. சோனி லைவ்ல இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் செக்டார் 36, இது ஹிந்தி லாங்குவேஜ் கிரைம் ட்ராமா மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பிளான் பி, இது தெலுங்கு லாங்குவேஜ் ட்ராமா மூவி. ஐஎம்டிபி ரேட்டிங் 6 கொடுத்துருக்காங்க. தந்தி 1ல அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் மிஸ்டர் பச்சன், இது தெலுங்கு லாங்குவேஜ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 4.7 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பால, இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் மூஞ்சியா, இது ஹிந்தி லாங்குவேஜ் காமெடி ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிமும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆம், இது மலையாளம் லாங்குவேஜ் பீரியட் ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.8 கொடுத்துருக்காங்க. அடுத்த தாக்கியல், இது ஹிந்தி லாங்குவேஜ் ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சூர்யா சாட்டர்டே, இது தெலுங்கு லாங்குவேஜ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் சிடிஆர்எல், இது ஹிந்தி லாங்குவேஜ் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் தேவாரா, இது தெலுங்கு லாங்குவேஜ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு கொரியன் மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஏ, இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம். ஐஎம்டிபி ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது ஆஃபீஸர் பிளாக் பெல்ட், இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஸ்டார்ட் அப், இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. ஐஎம்டிபி ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமில் இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டீல் மை ஹார்ட், இது ஒரு காமெடி ரொமான்டிக் ஃபிலிம். ஐஎம்டிபி ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நைட் ஆஃப் தி அசாசன், இது ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிரேசி ரொமான்ஸ், இது ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பெர்ஹாப்ஸ் லவ், இது ரொமான்டிக் காமெடி ட்ராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க.
அடுத்ததான் நாரியாங் டெட்லி சி. இது ஒரு கொரியன் லாங்குவேஜ் வார் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஃபிலிம்ஸுமே அமேசான் மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் டப்ட் அதர் லாங்குவேஜ் மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ட்ராபிள், இது ஒரு ஸ்வெடிஷ் காமெடி ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இஸ் வாட் இன்சைட், இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த ஃபிலிம் ஐஎம்டிபி ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மூவியும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மை ஃபால்ட், இது ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க. அடுத்ததா எம்ப்ளாய் ஆஃப் மந்த், இது ஒரு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மூவியுமே ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் த பூல், இது ஒரு தாய் லாங்குவேஜ் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.3 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததா வென் ஈவில் லுக்ஸ், இது ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் த்ரில்லர் ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததா ஃபராங், இது ஒரு தாய் லாங்குவேஜ் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.